இந்த திராவிட சிறைகள் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு சகோதரர் திருப்பூர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கருணாநிதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க சிந்தனையாளரும் திராவிட இயக்கத்தை இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளியே இருந்து அதனுடைய சிந்தனைகளை நாடெங்கும் இளைஞர் வீடெங்கும் பரப்பி வருகின்ற என் மற்றற்ற மரியாதைக்குரிய ஐயா செந்திலை கௌதமன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளராய் சிறப்புமிக்க சட்டமன்ற உறுப்பினராய் பணியாற்றி ஒரு அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரர் அரியலூர் சிவசங்கர் அவர்களே, என் பெருமரியாதைக்குரிய பதிப்பாளர் கௌரா ராஜசேகர் உள்ளிட்ட ஓசை காளிதாசன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட சிறகுகள் என்னும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இது மூன்றாவது நிகழ்ச்சியாக நடத்துகிறார்கள் என்று சொன்னாலும், திராவிடம் என்ற சொல் இன்றைக்கு பல பேருக்கும் பலவிதமான அச்சத்தையும் நடுக்கத்தையும் துன்பத்தையும் தருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சொல்லையே முழுவதுமாக மறுத்தளிக்க வேண்டும் என்று நம்முடைய மூல எதிரிகளும் முக்கிய எதிரிகளும் செய்வதை விடவும் நாம் நினைத்து பார்க்க முடியாத தமிழ் இன உணர்வாளர்களே பலர் பேர் இதே வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு வேதனையான உண்மைதான். திராவிடம் என்பது அது ஒரு இனத்தின் பெயரா அல்லது ஒரு இடத்தின் பெயரா, நிலத்தின் பெயரால் வந்த பெயரா அல்லது இனத்தை குறிக்கின்ற பெயரா என்கின்ற வினா இருக்கின்ற நேரத்தில், ஒரு காலத்தில் இது இடத்தின் பெயராகத்தான் இருந்தது. ஆந்திரா, கர்நாடகம், மலையாளம் ஆகிய மாநிலங்களையும் உள்ளடக்கிய, அந்த மொழி பேசும் மக்களையும் உள்ளடக்கிய பிரிவாகத்தான் இருந்தது. அது 1956 முன்னால் மொழி வழி மாநிலங்கள் பிரிவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக சென்னை ராஜதானியாக இருந்த காலத்தில் அது இருந்தது என்பது உண்மைதான். என்றாலும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவது போல், திராவிட நாடு திராவிடருக்கே என்றாலும் அதுதான் பொருள், தமிழ்நாடு தமிழருக்கே என்பதற்கும் அதுதான் பொருள். ஆக தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற குரலோடு எழுந்த இந்த திராவிடம் என்கின்ற சொல், இது ஏதோ இது கேரளாக்காரன் வர்றதில்லை, கர்நாடகாக்காரன் வர்றதில்லை, ஆந்திராக்காரன் வர்றதில்லை, நீங்கள் மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீ தமிழன் என்று மட்டும் சொல் என்று சொல்லுகின்ற குரல் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இது இப்போதல்ல, எப்போதும் கேட்கின்ற குரல் தான். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் தமிழர்கள் என்று மட்டுமே சொல்வோமேயானால், நாம் தமிழர் என்கின்ற ஒற்றை சொல்லால் நம்மை அடையாளப்படுத்துவோமேயானால், நம்முடைய மூல எதிரிகளும் முக்கிய எதிரிகளுமாக விளங்கக்கூடிய ராமகோபாலன்களும் சுப்பிரமணிய சுவாமிகளும் சிவசாமிகளும் இன்னும் எச் ராஜாக்களும் எஸ் வி சேகர்களும் நாங்களும் தமிழர்கள் என்று நம்மோடு வந்து ஊடுருவி நம்மை கெடுப்பதற்கான வழிவகைகளை கண்டுவிடுவார்கள் என்கின்ற காரணத்தால் தான் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு தடுப்பு சுவர் திராவிடம் என்கின்ற, திராவிடன் என்கின்ற சொல். திராவிடன் என்று சொல்லிவிட்டால் இந்த பார்ப்பனப்பும் பணியாக்கள் கூட்டம் நிச்சயமாக நம்மை நெருங்கி வராது, நம்மை விட்டு காத தூரம் ஓடிவிடுவார்கள். அவர்கள் ஓடுவதோடு அவர்களுடைய முதலிங்க ராஜாஜி அவர்களுக்கு இந்த இனத்திலே இருந்து கிடைத்த ஒரு சிறந்த கொத்தடிமையாக மாப்போசி அவர்கள் விளங்கியது போல, இன்றைக்கு ஆரிய வேர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பக்க பலமாக பல பேர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நம்மை மொழியால் பிரித்து இந்த நாட்டிலே இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்களையும் கூட அவர்களை சாதியை அடையாளம் கண்டு சாதியினுடைய மூலம் அவர்களுடைய
மொழிகளை, இல்லத்தில் பேசுகின்ற மொழிகளை அடையாளம் கண்டு இவர்களெல்லாம் தேடுகிறார்கள், இவர்களெல்லாம் வந்தேறிகள் என்று சொல்லி அந்த வரிசையிலே யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்களையும் வந்தேறி விடுகன் என்று சொல்லுகின்ற ஊக்கம் பெற்றிருக்கின்றார்கள். எப்படி சொல்ல முடிந்திருந்தது என்று புரியவில்லை. இங்கே வேளாண்குடி மக்களாக இருப்பவர்களை வேளாளர்கள் என்கின்றோம். இங்கே கொங்கு வேளாளர்கள் என்பவர்கள் தான் சற்று வடக்கே செல்ல செல்ல அவர்களை அதே வேளாளர்கள் படையாட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கவுண்டர்களாக, அவர்களை அடையாளம் காணுகின்ற வன்னியர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில், அவர்களே இன்னும் மேலே செல்ல செல்ல அதே வேளாண் தொழிலை செய்பவர்களை ஜாட்டுகள் என்று வடமாநிலத்திலே சொல்லுகின்றார்கள். இங்கே இருக்கிற இடையர்கள் என்று சொல்லப்படுபவர்களை கோணார்கள் என்று பைந்தமிழிலே சொல்ல அழைக்கப்படுகின்ற பெயரை கொண்டவர்கள் வடக்கே செல்ல செல்ல யாதவர்களாக காட்டப்படுகின்றார்கள். இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய பல கோணார்கள் தங்கள் பெயரை யாதவர்கள் என்று சொல்லுவதிலே அவர்கள் பெருமை கொள்கின்றார்கள். ஆக ஒரே தொழிலை செய்வதால் அவர்கள் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதல்ல. ஆனால் அதையும் தாண்டி தலைவர் கலைஞர் அவர்களை அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, தலைவர் கலைஞர் அவர்களை மேலகாரர் என்கின்ற ஒரு சாதியிலே அடக்கி, அந்த மேலகாரர்கள் என்ற சாதி வடக்கு ஆந்திராவிலும் இருக்கிறது என்று சொல்லி, அந்த அங்கே இருப்பவர்களும் ஒரு மேலகாரர், பெரிய மேலகாரர்கள் இருக்கின்றார்கள், இங்கேயும் இவர் மேலகாரராக இருக்கின்றார், எனவே இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் வந்தேரி என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டுதான் நிற்கின்றது. இவற்றை எல்லாம் தாண்டித்தான் நாம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல, சாதி ஒழிப்பை அடையாளமாக கொண்டு சாதி ஒழிப்பைத்தான் தன்னுடைய மூல பலமாகவும் ஆணி வேராகவும் கொண்டு இந்த திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது, வளர்ந்து வருகின்றது. நீதி கட்சியாக இருந்த போது அந்த பரிமாணம் இல்லை. நீதி கட்சியாக இருந்த நேரத்தில் சமூக நீதியினுடைய அடையாளமாக இடஒதுக்கீடு, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும், இது பார்ப்பனர் அல்லாதார இயக்கம் என்கின்ற பெயரில் வளர்ந்து வந்த அந்த இயக்கம், அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்றதற்கு பிறகுதான் இந்த திராவிட இயக்கம் என்பது பகுத்தறிவு, சுயமரியாதை, மூடநம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு இயக்கமாக வளர்ந்து வந்தது. வளர்ந்து வருகின்ற நேரத்தில் மூட நம்பிக்கை, சாதி ஒழிப்பு என்பது அடிநாதமாக இருக்கின்ற நேரத்தில், அந்த சாதியை தேடி தேடி பார்த்து கோவையிலே இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவுமே உழைப்பவரை கூட வடுகன் என்று அழைக்கின்ற தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. அவர் சாதியால் நாயுடு என்பதால் அவர் ஒரு தெலுங்கனாக சித்தரிக்கின்ற ஒரு ஈனத்தனமான புத்திகள் இன்றைக்கு பலருக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. சரியோ தவறோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாரோ பிரிந்தாரோ என்ன செய்தாலும் வைகோவினுடைய தமிழ் பற்றினை, தமிழ் நாட்டின் மீது உள்ள பற்றினை யாரும் சந்தேகிக்க முடியாது. அவரையும் வந்தேறிவிடுகின்ற என்கின்ற போர்வையிலே கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நம்மை, இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்களையே கூட ஈவே ரா என்று மட்டும் அழைப்பதில்லை, ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி தான் எச் ராஜா போன்றவர்களும் அவர்களுடைய பல்வேறு ஊடகத்திலே பேசுகின்ற நண்பர்களும் அவரை குறிப்பிடுகின்ற நேரத்தில் தந்தை பெரியார் என்று நாம் தன்மானத்தோடு சொன்னாலும் பெரியார் என்று அழைப்பதற்கு மனமில்லாதவர்கள் அவரை அழைக்கின்ற நேரத்திலெல்லாம் ஈ வி ராமசாமி நாயக்கர் என்றுதான் அழைத்து வருகின்றார்கள். அவர்களிடம் இருந்தும் இந்த மண்ணை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் நம்மிடமே இருக்கின்றது. சாதி ஒழிப்பை தாண்டி வருவது மூடநம்பிக்கை ஒழிப்பு என்று சொன்னால், அந்த மூடநம்பிக்கை எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை இந்தியாவின் தலைநகரமும் டெல்லி, மிகச்சிறந்த எல்லா வகையான வளங்களும் வாய்ப்புகளும் உள்ள ஊர், அது ஒன்றும் குக்கிராமம் அல்ல, கடைசியிலே நல்ல குரல் கேட்க முடியாத ஒடுங்கிய கிராமம் அல்ல இந்தியாவின் தலைநகரம். அங்கே படிக்க தெரியாதவர்கள், நன்றாக படித்தவர்கள், பண்பாளர்கள் என்று கருதப்படுபவர்கள் 11 பேர் கடந்த வாரத்திலே ஒரே வீட்டில் தூக்கு போட்டு செத்திருக்கிறார்கள். 11 பேருடைய சாவுக்கும் எது காரணம் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. எங்கே இந்தியாவின் தலைநகரில் என்ன அந்த மூட நம்பிக்கை என்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுடைய குடும்பத்தின் தலைவராக இருந்தவர் மறைந்து போகின்றார். மறைந்து போனவர் இரவில் கனவிலே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இல்ல தலைவியிடம் பேசுகின்றார். பேசுகின்ற நேரத்தில்
கூடிய சீக்கிரம் இந்த உலகம் அழிந்துவிடும். அழிய போகின்ற உலகத்தில் அந்த நேரத்தில் அழிந்து வென்றால் எல்லோரும் ஒரே நேரத்திலே சொர்க்கவாசலுக்கு வருவதென்றால் கூட்ட நெரிசல் ஏற்படும், உங்களால் வர முடியாது. அது என்ன அங்கே இப்படி ரோட் வச்சிருக்காங்க, எட்டு வழிப்பாதை, ஆறு வழிப்பாதை, இல்லை ஒற்றை வழிப்பாதையான்னு தெரியல. அங்கே சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு கூட்டம் அதிகமாயிரும், உங்களால் வர முடியாது. அதனால் முன்னதாக வந்து இடம் பிடிச்சிக்குங்க, அதனால் சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லி அதையும் நம்பி 11 உயிர்கள் பறி போயிருக்கின்றன. இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் 11 உயிர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாட்டிருக்கின்றன. எந்த நோக்கமும் கிடையாது, மொழியை காக்க வேண்டும் அல்லது சமூகத்திலே ஒரு புரட்சியை காண வேண்டும், ஒரு நல்ல நோக்கம் வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் தன்னலத்தின் அடிப்படையை அது அடிப்படையாக கொண்டு சுயநலத்தின் அடிப்படையிலேயே எனக்கு சொர்க்கத்தில் இடம் வேண்டும் என்கின்ற மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு 11 உயிர்கள் இன்றைக்கு டெல்லியிலே பறந்திருக்கின்றன என்று சொன்னால் இதற்குத்தான் தந்தை பெரியார் தேவைப்படுகின்றார். மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பது இங்கே ஒரு தனி மனிதனுக்காக ஒரு குடும்பத்திற்கு இருப்பது அந்த குடும்பத்தை மட்டும் அளிக்கின்றது, ஆனால் குடும்பத்தை தாண்டி ஒரு அரசியல் தலைவரிடம் அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு என்கின்ற ஒரு கருத்து வருகின்ற நேரத்தில் இன்றைக்கு நாம் தலைவர் கலைஞர் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் நாம் நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றோம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதன் முதலாக 1957 குளித்தலையிலே போட்டி போடுகின்ற நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வது பெரியாரின் தொண்டனாக அன்றைக்கு அவர் வீரியமிக்க தொண்டராக ராகு காலத்தில் தான் என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வேன் என்று தன்னுடைய வேட்புமனையை தாக்கல் செய்தவர். 13 சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்தியாவில் வேறு யாரும் செய்யாத சாதனையை சாதிக்கின்ற அளவிற்கு மூட நம்பிக்கை ஒழிப்போடு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். ஆனால் இதற்கே இன்னும் கூட ஒரு விதமான பிரச்சாரம் வந்து ராகு காலத்தில் தாக்கல் பண்ணால் ஜெயிச்சிடலாமான்னு, அதுவும் இல்லை, உழைக்கணும். Go to the people, live with them, learn from them, live with them, serve them என்று அண்ணா அவர்கள் சொன்னது போல, தம்பி மக்களிடம் செல், அவர்களோடு சேர்ந்து வாழ், அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக நீ உன்னுடைய அரசியலை தொடங்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களோடு இருந்ததால் வெற்றி பெற்றார், ராகு காலத்தில் இருந்ததால் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே ஈடுபட்டு அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே ஈடுபட்ட போது அவருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரி பார்ப்பனர்கள் எல்லாம் ஒரு பெரிய யாகத்தை செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். என்ன அந்த யாகம் என்று சொன்னால், சத்ரு சம்ஹார யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தின் முடிவில் மன்னர் மறைந்து போகின்றார், திருவாங்கூர் மன்னர் மறைந்து போகின்றார். மன்னர் மறைந்து போன பிறகு யாகம் திருப்பி படித்து விட்டது, அதனால் இறந்து போனார்கள் என்று சொன்ன போது தந்தை பெரியார் சொன்னார், அது எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையோ அந்த யாகம் திரும்பியது என்று நம்புவதும் மூட நம்பிக்கை என்று சொன்னார். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் ராகு காலத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். சொல்லுகின்ற நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகின்றார்கள், அதெல்லாம் அப்போ. இப்ப கலைஞர் மாறிட்டாரு, கலைஞர் இப்ப பழைய வீரியத்தோட இல்லை, தன்னை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. 2006 ஐந்தாம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பில் அமர்கின்ற நேரத்தில் சனிக்கிழமை 10:30 ராகு என்று சொன்னால் 10:30 முன்னால் நம் அந்த பதவியேற்பை செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவரிடம் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரும் மற்ற அரசு துறை செயலாளர்கள்லாம் வலியுறுத்திய போது, நல்லா தெரியுமா இப்போ ராகுதானான்னு, ஆமாம் இப்போ ராகுதான்னு, அப்ப இந்த நேரத்தில் தான் பண்ணுவேன்னு சொல்லி திரும்பவும் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற நேரத்தில் ராகு காலத்தில் பதவியேற்றார். சரி, இதையும் அந்த அம்மாட்ட போய் பொருத்தி பார்த்தோம்னா 1947 முதல் 2008 எத்தனையோ விடுதலை நாட்கள் வந்துவிட்டன. ஆனால் அம்மையாரோட பதவி வகித்த காலத்தில் மட்டும் திங்கள் கிழமைகளிலே எல்லா நாட்களிலுமே 8 பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் தாலுகா ஆஃபீஸ்லையும் கொடியேற்றுவது, தேசிய கொடியை ஏற்று என்பது வாடிக்கை. ஆனால் வேற யாருக்கும் தெரியாது, இந்த அம்மாவுக்கு மட்டும் தெரியும்.
திங்கக்கிழமை மணிக்கு 7:30 ராகுன்னா நான் கொடியேற்ற மாட்டேன், தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த உணர்வு அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. அது மட்டுமல்ல, 2004 வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அம்மா போய் கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரி பார்ப்பனரிடம் கேட்டு நாள் குறிச்சிட்டு வந்து அச்சயதி ரீதியை நாளன்று தாக்கல் செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு எவனோ சொல்லி கொடுத்துனான். இந்த அம்மா 40 பேரும் அன்னைக்கு அச்சயதி ரீதி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மணித்துடிகளில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யணும்னு எல்லாரும் கொண்டு போய் அன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. விளைவு என்ன தெரியுமா, முடிவு என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும், 40-40 அவுட். நேரம் காலம் பார்ப்பது என்பது இப்ப அந்த அம்மா செய்யறாங்கிறது வெறும் செய்தி அல்ல, இந்த நாட்டை எவ்வாறு வழிநடத்துகிறார்கள் என்பதுதான். அவங்க வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார்கள், குன்ஹாவால் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்து ஜெயிலுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சட்ட ரீதியான அவரை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவரை காப்பாற்றுவதற்கு மண்சோறு திங்கிறான், வேப்பில கட்டுறான், அழகு குத்துறான், தீயில நடக்கிறான். இத்தனையும் செஞ்சு எந்த எது பகுத்தறிவுக்கு ஆகாதோ உண்மையில்லையோ அவற்றை அத்தனையும் செய்வதற்கு அரசே தலைமை ஏற்று நடத்துகிறது. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்தாலும் அதையே தான் செய்யறான். சாதாரணமா ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஜெயில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, உணர்வோடு இருக்கிறாங்க நேரத்தில் பதவி ஏற்க சொன்னால் ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு பதவி ஏற்றவங்க அந்த அம்மா உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ பதவி ஏற்கிறாங்கன்னா எவனாச்சும் ஒருத்தனாவது அழுதானா? மனிதர்களை அவர்கள் பார்க்கின்ற கோணங்கள் வேறாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த மண்ணுக்கு தேவையானதை யார் தருவார்கள், யார் தரமறுக்கிறார்கள் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் 50-களிலும் 60-களிலும் வாழ்ந்த பொது உடைமை தலைவர் ஜீவா அவர்கள் இந்த நாடு எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வீணுக்குழைத்தோமடா, பாலுக்குழைத்தோமடா, தோளா பசையற்று போனோமடா, குண்டிக்கு ஒரு துணியும் இல்லை, கொள்வுரிமை தாளவில்லை, கொண்ட குடிசை இல்லை என் தோழனே, உணர்வற்று போனோமடா, நோய் நெறிகள் உங்களை போல் 100 விதம் தாக்குவதால் தாய் தந்தை பெண்டு பிள்ளை என் தோழனே சாய்ந்து விட கண்டோமடா, பிள்ளைக்கு பாலுக்கு பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் எழுவாள், வேலையின்றி நாம் எழுவோம், வீடு முச்சூடும் அழும் என்று இதுதான் அன்றைய தமிழகத்தினுடைய நிலையாக இருந்தது. வேலை இல்லை, உணவு இல்லை, பசி, பட்டினி, பஞ்சம், உண்ட குடிசை இல்லை என்கின்ற நிலையிலே, செய்வதற்கு வேலை இல்லை என்கின்ற நிலையிலே இந்த நாடு இருந்தபோதுதான் 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டை தேர்தலிலே சந்திக்கின்ற போது அவர் வைத்த முதன்மையான வாக்குறுதி, உங்களுக்கெல்லாம் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி போடுவேன் என்று சொன்னார். சொன்னதை நம்பி இந்த நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். அப்போது 3 ரூபாய்க்கு என் லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம் என்று கோவையிலும் சென்னையிலும் தன்னுடைய பணியை தொடங்கினார். காலம் வெகுநாள் அவரை விட்டு வைக்கவில்லை, விரைந்து கவர்ந்து சென்று விட்ட காரணத்தால் அன்றைக்கு அண்ணா அவர்களால் நிறைவேற்ற முடியாத அந்த வாக்குறுதியை தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 ஒரு கிலோ அரிசி 2 ரூபாய் என்று சொல்லி அந்த 2 ரூபாய்க்கு போட்டது மட்டுமல்ல, அதை 1 ரூபாயாகவும் மாற்றினார். அந்த 1 ரூபாயும் இல்லை என்று சொல்லி இலவசமாக தடுவதாக சொல்லுகின்ற அம்மையார் சொன்னபோது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், அவனவன் சாப்பிட்ற சாப்பாட்டை அவனவன் விலை கொடுத்து வாங்கினதா இருக்கணும், அதுதான் சுயமரியாதையினர். சுயமரியாதையோடு 1 ரூபாயாவது ஒரு டோக்கன் மாதிரியாவது கொடுத்து அந்த அரிசியை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். காங்கிரஸ் ஆட்சியிலே 6 அவுன்ஸ் அரிசி தான் ஒரு மனிதனுக்கு கிடைத்தது, ரேஷன் கடைகளில் 6 அவுன்ஸ் தான் அரிசி கொடுக்கப்பட்டது. திங்கக்கிழமை நீ சாப்பிடாத, இரவு சாப்பிடாத, தியாகம் செய்யு சொன்னாங்க, எலிக்கறி சாப்பிடுன்னு சொன்னாங்க. இத்தனையும் இருந்தது 67. 69 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 71 நிலைமை தலைகீழாக மாறியது. இடையிலே கடத்தல் நிறுத்தப்பட்டது, பதுக்கல் தடுக்கப்பட்டது,
வேளாண்மை அதிகரிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக 1971 குஜராத்தில் என்ற நம்ம நரேந்திர மோடியினுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் அந்த மக்களுக்கு உணவு பஞ்சம், அரிசி பஞ்சம் தலைவிரித்து அடைகின்றது என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்த போது, தமிழ்நாட்டிலே இருந்து 2000 டன் அரிசியை அன்றைக்கு அனுப்புகின்ற அளவிற்கு வலிமையும் வல்லமையும் தமிழகத்திற்கு பெற்றுத்தந்தது இந்த இயக்கம். பசியும் பஞ்சனையும் போக்க இது மட்டுமல்ல, உடைகளை பொறுத்தவரையிலும் இலவச வேட்டி சேலை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, ஏழையருக்கு கொடுக்கப்படுகின்ற நல்ல துணிகள் என்பது மட்டுமல்ல, நெசவாளர்களின் நல்வாழ்வுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு நல்ல யோசனை அது. இங்கே இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்கின்ற அத்தனை துணியும் ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்வதை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக இன்றைக்கு நாடு முழுவதும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆறாத சோறு, கிளியாத துணி, ஒழுகாத வீடு என்று சொல்லுகின்ற நேரத்தில், ஒழுகாத வீடு தருவதற்கு குடிசை மாற்று வாரியம் என்கின்ற ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து, அந்த குடிசை மாற்று வாரி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதல் அமல்படுத்தியவர், நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம் தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்தான் அவருடைய காலத்தில் தான் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசியும் கட்டி பொன்னான உலகம் என்று பெயரும் வைத்தால் அந்த பூமி சிரிக்கும், இந்த சாமி சிரிக்கும் என்று எம்ஜிஆர் திரைப்படத்திலே பாடியும் சென்றாலும், அந்த மக்களுக்கான குடிசை மாற்று வாரிய திட்டங்களை அமுல்படுத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு என்று சொன்னால், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக காங்கிரீட் வீடுகளையும் தொகுப்பு வீடுகளையும் கட்டி கொடுத்தார். தஞ்சை மாவட்டத்தில் முழுவதுமாக கொன்னியூர் சாம்பசிவ ஐயர், வடபாதி தியாகராய முதலியார், மூப்பனார் என்று சொல்லப்படுகின்ற பெருநிலக்காரர்களுடைய மொத்த பூமியில் குடி வாழ்கின்ற அந்த விவசாய கூலிகளுக்கு அவர்களுக்கான வாழ்வை வளம்பரம் செய்வதற்காக, அவர்களுக்கான வீட்டுரிமையை, அவர்களுடைய மனை உரிமையை தருவதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய கூலிகளில் அவர்களுக்கான நிலங்கள், அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டு மனைகள் அவர்களுக்கே சொந்தம் என்கின்ற திட்டத்தையும் அன்றைக்கு கொண்டு வந்த காரணத்தால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக கருதப்பட்டது. பொதுவுடைமை கட்சியினுடைய மனநிலை கந்தசாமி அவர்கள் அன்றைக்கு சொன்னார், 10,000 பேர் ரத்தம் சிந்தி புரட்சி செய்து பெற வேண்டிய ஒரு திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு துளி பேணாமையால் சாதித்திருக்கிறார் என்று சொன்னாரே, அந்த சாதனைகளை செய்தி காட்டியது இந்த இயக்கம். ஆறாத சோறு, கிளியாத துணி, ஒழுகாத வீடு என்பது தனி மனிதனுக்கான தேவை என்று சொன்னால், ஒட்டுமொத்த சமுதாயமாக இருப்பவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளம், வேளாண்மை வளர்ச்சி, உட்கட்டமைப்பினுடைய வளர்ச்சி என்று சொன்னால், அத்தனையும் இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்து காட்டியிருக்கிறது. அதன் வழியாக கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை இன்றைக்கு மறுப்பதற்கு வேறு வழியான திட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தாண்டி இந்த மக்களுக்கான நலனை மட்டுமே மனதில் கொண்டு சிந்தித்து செயலாற்றுகின்ற இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்பதை சொல்லுவதற்குத்தான் மாதந்தோறும் நடக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சி, மகத்தான நிகழ்ச்சி. இன்னமும் இன்னமும் இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தெளிவுகள் போய் சேர வேண்டும், செய்திகள் சேர வேண்டும், இதன் வாயிலாக இந்த இயக்கம் வளப்பெற வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பினை தந்த நண்பர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.